வெல்கம் டு லப்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம லெமன் கொரியாண்டர் மேகி செய்ய போகிறோம். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே மேகியை ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாயில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு உப்பு சேர்த்துட்டு மேகியை சேர்த்து வேக வச்சுக்கலாம். மேகி நல்லா வெந்த உடனே வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ், ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஆறேழு பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, மேகி மசாலாவை இது கூடவே சேர்த்துட்டு மேகியை பாயில் பண்ண தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சூடான ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா பாயில் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸில் ஒரு எலுமிச்சை பழத்தில் அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை பழச்சாறு எடுத்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வேக வச்சிருக்கிற மேகியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேகி நல்லா மசாலாக்களோட மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான டேஸ்ட் உள்ள லெமன் கொரியாண்டர் மேகி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.